जय जय शंकरा हर हर शंकरा मामा इनकी वेल पे नान कैमरा वेक नान पड़े इन्हें इनकी वो कदम सांबार मुरका कोवरेका सांबार वचर मुटकोस करी पड़पे अच्छे वचर अमीकर सावान उड़जल वचर नान कोटो सो कड़क पड़े फर्स्ट कड़क पड़ कुछ गैस परीच पड़ीपे कड़क वेड़ उड़े चिन्ह पड़ीपे नान क्या कड़क वेड़ आरमचर मंदयमूरम वे सांर तालिक गैस चिन्ह पड़े मंदयमूर मंदय कुछ सेवक मंदयमूरम मंदय सेवकन इतना तालिका और मुट नर मुट कल सांर तालिक सांर ना वासन अभी पड़े अत वे नाकण परीजुड़ वंदूर इतना ना अलमीटा कट पड़ी वैसे कुछ लेटा वदंगिको पुलिय वरिकटिप पुलिय इतमी करक्ट वे इतमी वड़कटी वैसे एपोद अभी टक्कर ऊपर सांबार पड़ी के सांबार पड़ी की सांबार देवान उप्पु सांबार पड़ी इन श्रम मैनज पड़े और पक कड़ा कैमरा और पकम करते वड़कटिया सावान उप वा पात आड पड़ा देवान सांबार पड़ी मूणु स्पून एपोदे अंदर ना किरी विटिटे गैस कुछ मीडियम वेल गैस कुमार सांबार सांबार ना कुछ तान वेगण तानू काम तान एपी वो जल पोटा वेगा अब अब कड़ी वंदर कलर मारे और अंजु निम्सम कुछ पर्प ना वीडियो एटे पर्प कोटा
அது இன்னும் கொஞ்சம் கொதித்து இதுவாகட்டும், சாம்பார் நல்லா இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் இன்னும் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நான் பருப்பை போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த சாம்பாருக்கு வேண்டிய கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன், பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கேன். இந்த சாம்பார் கொதிச்சுட்டுருக்கு பாருங்கள். இந்த பருப்பு அந்தளவு வெந்திருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த சாம்பார் கரெக்டாக அந்த தானு குழம்போடு பைண்ட் ஆகும். பருப்பு சரியாக வேகலைன்னா இது இப்படி வராது, இந்த டென்சிட்டி இப்படி வராது. புரியுதா? பருப்பு நல்லா சந்தனம் மாதிரி குழஞ்சிருக்கணும், அது மாதிரி இருக்கணும். இந்த சாம்பார் கொதி வந்தவொடனே இந்த கொத்தமல்லியை போட்டு கொதிக்க விட்டு ஆஃப் பண்ண வேண்டிதான். அடுத்து முட்டைக்கோஸ் கறி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிடலாம். இப்போ காமிக்கிறேன். இந்த சாம்பாருக்கு தேவையான மல்லி பொட்டை, மல்லித்தழை. இது கடைசியில் இறக்கிறதுக்கு முன்னாடி தான் போடணும். இது மாதிரி லைட்டாக கொதி வரும்போது போட்டேன்னா மல்லித்தழையை போட்டு நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தேன்னா முட்டைக்கோஸ் கறிக்கு எலுப்பச்சட்டி போட்டிருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சோடனே கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு, கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டையும் தாளிச்சுட்டு இந்த பச்சை மிளகாயோட முட்டைக்கோஸ் போட்டு தண்ணி தெளித்து மூடி வச்சுருவேன். நான் எப்போதும் வேக வச்செல்லாம் முட்டைக்கோஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி தண்ணி தெளித்து மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு அப்புறம் இறக்குவேன். சப்போஸ் வெங்காயம் போட்டு பண்ணேன்னா வெங்காயத்தையும் இதோட சேர்த்து போட்டு தண்ணி தெளித்து மீடியமில் வச்சு வச்சு வேக வச்சு பண்ணிவிடுவேன். நான் எப்பொழுதும் கறி அப்படி தான் பண்ணுவேன். கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சுட்டு கேஸை சின்னது பண்ணிவிட்டு உளுத்தம்பருப்பு போடுறேன். எப்படியும் இந்த முட்டைக்கோஸ் வேகிறதுக்கு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். அப்பப்போ கிளறி விட்டு தண்ணி தெளித்து பாதி வேகும்போது உப்பு போடுவேன். உப்பு போட்டு செய்வேன் நான். ஓகேயா? இந்த உளுத்தம்பருப்பு செவந்துருத்து முட்டைக்கோஸை போடுறேன். நல்ல கனமான இப்பச்சட்டி டாட்டா சட்டிங்கிறதுனால எப்பொழுதும் இதுவாகாது. பயப்படாமல் நல்லா உண்டுன்னு தண்ணி வச்சு நம்ம வேக விடலாம். தண்ணியை தெளித்து வேக விடலாம். அதுக்கு ஒன்றுமே ஆகாது. நம்ம எப்பொழுதும் என்ன பண்ணணும், கையில் தண்ணியை தெளித்து தெளிக்கணும். இதை இப்போ இதை மூடி வச்சுட்றேன். அவ்வளோதான், வேகட்டும். வெந்தவொன்னே உங்கள்கிட்ட காமிக்கிறேன். கறி கொஞ்சம் வெந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகணும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாதி வெந்திருக்குன்னு சொல்லலாம். தண்ணி தெளித்து தெளித்து தான் கிளறி விட்டுருக்கேன். இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் அளவு கிடையாது. கண்டிப்பாக இதுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுப்பேன். கொஞ்சம் கம்மியாகவே போட்டுப்பேன். வேணும்னா கடைசியில் தேங்காய் போடுறது திருப்பி ஆட் பண்ணிப்பேன். தேங்காய் கடைசியில் தான் போடுவேன். பாருங்கள், உள்ள நிறையா தண்ணி இருக்குது. இது கெட்டி இழுப்பு சட்டிங்கிறதுனால தைரியமாக நம்ம வச்சுட்டு அண்ணாண்ட போய் கூட உட்காரலாம். நல்லா வெந்துக்கும், புழிஞ்சுண்டு சூப்பராக வெந்திருக்கும். நம்ம காய்கறி அலம்புறது பெருசில்லை, இது பண்ணுறது பெருசில்லை. இந்த மாதிரி அரும்பரும்பாக நறுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு காய்கறி ஈவனாக வேகும். உங்களுக்கு ஒரே பைசா நறுக்கினா தான் சரியா. ஓகே, தேங்காய் போடுறச்சே காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை பாருங்கள், நல்லா வெந்துருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது. இந்த தண்ணி ஃபுல்லாக ஓப்பரேட் ஆகிடும். இப்போ ஓப்பனில் வச்சு நம்ம செஞ்சோம்னா வேகிறதுக்காக மூடி வச்சுருந்தேன்.
இப்போ எல்லாத்தையுமே இப்போ வந்து திறந்து வச்சு இது பண்ணுவேன் இப்போ நான். ஸோ அந்த தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகிடும். அதுக்கப்புறம் திருவினை தேங்காயை போட வேண்டியதான். நான் இங்கே வச்சுருக்கேன் இந்த திருவினை தேங்காயை மிளகாக போட வேண்டியதான். இன்னைக்கு சமையல் வந்து கதம்ப சாம்பார், முருங்கைக்காய், அப்புறம் வந்து கொத்தவரங்காய், அவரைக்காய் எல்லாம் போட்டு சாம்பார். இன்றைக்கி சாதம் அண்டு முட்டைக்கோசு தேங்காய் போட்டு கறி இன்றைக்கி. தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.